ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின பேரணி இன்று பொரளை கம்பல் மைதானத்தில் நடைபெற்றது. வெற்றி பெறும் மக்களின் மேதின பேரணி இன்று பிற்பகல் மரதான ரயில் நிலையம் அருகில் ஆரம்பமானது. அமர்வீதி பஞ்சுகாவத்த மரதான புஞ்சு பொருள பேஸ்லைன் வீதி வழியாக கம்பல் மைதானத்தை பேரணி சென்றடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கூட்டம் ஆரம்பமானது. கட்சியின் பயணத்தை குறிக்கும் பல்வேறு அம்சங்களும் கூட்டத்தை அலங்கரித்தன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் 7000 அதிகமான தொழிலாளர்கள் கட்சியின் தலைவருக்கு பலத்தை வழங்குவதற்காக இணைந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து அதிக அளவிலானோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் மே தின கூட்டத்தில் இணைந்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு 6 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. திருகோணமலையில் 99 எரிபொருள் தாங்கிகள் உள்ளன. 2 யுத்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு 70-80 ஆண்டுகள் கவனிப்பாரற்று இருந்தது. இந்த எரிபொருள் தாங்கிகளை JR ஜெயவர்தன அமெரிக்காவுக்கு அன்று வழங்க முற்பட்ட போது இங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டு இந்தியாவுக்கு வழங்குங்கள் என கூறினர். இதனை அவதானித்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 20 வருட குத்தகைக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு வழங்க வேண்டாம் என கூறுகின்றனர். அவ்வாறாயின் ஷாருக்கு வழங்குவது வடகொரியாவுக்கா? இவ்வாறான மோசமான பயணத்தை இம்மால் காணக்கூடியதாக உள்ளது. கொலைகள் தொடர்பில் ராஜபக்சர்களுக்கு எதனை செய்யப்போகிறீர்கள் என தற்போது என்னிடம் கேட்கின்றனர். கொள்ளையிடப்பட்டவை எங்கே என கேட்கின்றனர். நானும் வெட்கமடைந்தேன். 2 வருடங்கள் கடந்துள்ளன. ராஜபக்சர்கள் செய்த கொலை கொள்ளை சம்பவங்கள் அனைத்து தொடர்பிலும் ஆராய வேண்டும் என ஜனாதிபதியிடம் நேற்று முன்தினம் கூறினேன். ஐக்கிய தேசிய கட்சிக்காக எழுதிய லசந்த விக்ரமதுங்கவை மஹிந்த அந்த கொலை செய்தார். இந்த அரசாங்கத்தில் இருந்து நீங்குவதாக நான் அந்த சந்தர்ப்பத்தில் கூறினேன். 2 நிமிடங்களில் பாராளுமன்றத்துக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. திடீர் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாம் என மஹிந்த அப்போது என்னிடம் கூறினார். நானும் லசந்தவை கொண்டவர் தொடர்பில் ஆராய்வேன் என்று கூறியே என்னை ஆறுதல் படுத்தினார். லசந்தவின் கொலையோடு தொடர்புடைய புலத் கொலை என்ற கேர்னலை நான் அன்று காண்பித்தேன். வெளிநாடு செல்வதற்கான கடிதத்தில் கோட்டாபய ராஜபக்சே கையெழுத்திட்டிருந்தார். அவர்களே உப்பாலி தென்னக்கோனை தாக்கியது. கீத் நோயலையும் தாக்கினார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை செய்தவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஆயத்தங்களுமே கொண்டனர். அக்னலிகுடவை கடத்தியது யார்? கீத் நோயர். உப்பாலி தென்னக்கோனை யார் தாக்கியது? இவர்கள் அனைவரையும் எதிர்காலத்தில் வரிசையாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவோம். நிலப்படம் பிடிக்க நீங்கள் வருகை தாருங்கள். நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயார் என இந்த கூட்டத்தை பார்த்து நான் கூறுகிறேன். மஹிந்த ராஜபக்சவுக்கு புண்ணியம். 96,000 கோடி ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. 1,500 கோடி டாலர்களை 2020 ஆண்டுக்குள் வெளிநாடுகளுக்கு நாம் செலுத்த வேண்டியுள்ளது. ஜப்பானுடன் பல திட்டங்களை முன்னெடுக்க இணங்கியுள்ளோம். வடக்கில் புதிய துறைமுகம் ஒன்றை அமைத்தல், ரயில் மார்க்கங்களை அமைத்தல், கண்டி நகரின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல், திருகோணமலையை அபிவிருத்தி செய்ய புதிய திட்டங்களை அமைப்பதற்கு அவர்கள் இணங்கியுள்ளனர். தொலைக்காட்சி சேவையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். கரவலப்பட்டியில் LNG மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடலில் மிதக்கும் இயற்கை வாயு களஞ்சிய சாலை ஒன்றை உருவாக்கவும் ஜப்பான் இணங்கியுள்ளது. திருகோணமலையில் இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் 50 வருடங்கள்